back to our channel அன்புடன் சிந்து இன்னைக்கு என்னுடைய garden tour video வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் என்னுடைய சின்ன பால்கனில என்னென்னலாம் நான் பிளான்ஸ் வச்சிருக்கேன் கீழேவும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க என்னுடைய garden-அ சுத்தி பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் ஏறி வரப்போ வியூ வந்து இப்படி தான் இருக்கும் டோர் உடைய ஒரு சைடுல வந்து மணி பிளான்ட் வச்சிருக்கோம் அது வந்து நல்ல புஷியா இருந்தது சோ அதல இருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வீட்டுக்குள்ள இன்டோர்ல வச்சிருக்கேன் இது மாதிரி வாசல் சுத்தியும் வந்து மேலே ஏத்தி விட்டுருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு கோலம் வந்து லட்சணம் போட்டுருக்கா சோ இந்த துளசி மாடத்துல வந்து விளக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பலாவரம் சந்தையில வாங்குனோம் இல்லையா அந்த விளக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வேற ஏதாவதுன்னா சீக்கிரம் அணைஞ்சிடும் காத்து அந்த அளவுக்கு காத்து அதிகமா அடிக்கும் இங்க இது வந்து கண்ணாடி வச்சிருக்கிறதால நல்லாவே இருக்கு பன்னீர் ரோஸ் வந்து வாசல் பக்கத்திலே வச்சிருக்கேன் ஏன்னா இது பூத்த அவ்வளோ வாசனையா இருக்கும் ஸோ வீட்டில் நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறப்போ நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வெளியிலே வாசல்லையே வச்சுருக்கேன் பாருங்கள் மொட்டு கூட ரெண்டு வந்திருக்கு சூப்பராக பெருசாக பூக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த செடி அடுத்து தான் துளசி மாடத்துக்கு பின்னாடி ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்து தொட்டியில் பட்ரோஸ் அது வந்து பெருசாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ அதுவும் இருக்குது பக்கத்தில் புஷ் பிளான்ட் இருக்குது அதுக்கடுத்து தான் இந்த தொட்டியில் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது இந்த வெயிலுக்கு அடுத்தது வல்லாரக்கீரை வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் சில வேஸ்ட் கண்டெய்னர் இருந்தது அதில் வந்து அலோவேரா நிறைய வந்துடுச்சு அதை எடுத்து அதில் வச்சுருக்கேன் இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா செம்பருத்தி பூ இது வந்து பிங்க் கலரில் பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பூ பூ வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நிறைய மொட்டு வந்திருக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அந்த மாதிரி வந்து நிறைய பூ பூக்கும் அடுத்ததாக பக்கத்தில் வெத்தலை செடி வச்சுருக்கேன் ஒரே ஒரு இலை தான் இருக்குது இப்போதைக்கு பக்கத்தில் வந்து கற்பூரவள்ளி இலை அடிக்கடி வந்து நாங்கள் ஆவி பிடிப்போம் ஸோ நிறைய வந்து கற்பூரவள்ளி செடி இருக்கும் எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து அதுலேயே பட்ரோஸும் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரோஸ் பிங்காகவும் ஒன்று ஆரஞ்சாகவும் பூக்கும் இந்த செடியில் இப்போது ரெண்டு ரோஸ் தான் இருக்குது மற்ற ரோஸ் இந்த செடியிலையும் ரோஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து இது பண்ணியாச்சு இந்த ரோஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இருக்குது இதில் பாருங்கள் சூப்பராக மூட்டி விட்டுருக்கு இந்த சம்மரில் கூட வந்து எந்தளவுக்கு மூட்டி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி வந்து வெயிலில் அடிக்கடி தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிங்கெல்லாம் வந்து வெயிலில் வாடிடாமல் இப்போ உள்ளே போனோன்னா லெஃப்டில் வந்து ஒரு சின்ன சேர் இருந்தது அதில் வந்து இந்த போட்லிலி செடி வந்து வச்சுருக்கோம் இந்த சேரில் தான் உட்காந்து அதிகமாக நான் டீ குடிப்பேன் ஏன்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து நல்லா நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த தொட்டி பாருங்கள் இதுவும் வந்து பிங்க் ரோஸ் தொட்டி தான் இதில் வந்து முட்டெல்லாம் வந்து சாரி பூ வந்து பூத்துட்டு கொட்டி போச்சு ஏன்னா நான் அதிகமாக பூ பறிக்கவே மாட்டோம் அப்படியே தான் இருக்கும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறப்போ நம்ம ஒரு இலை விட்டு அதாவது கொஞ்சம் கீழே கட் பண்ணோன்னா தான் நல்லா துளிர் விட்டு வந்து அந்த இடத்துல நிறைய முட்டுங்க வரும் ஸோ நம்ம எப்போ ரோஸ் வந்தாலும் காம்போவோடு கட் பண்ணாமல் கொஞ்சம் கீழே விட்டு கட் பண்ணோன்னா செடிங்க வந்து செடியில் பூ ரொம்ப பூக்கும் இந்த செடியை வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொட்டி பார்க்குறப்போ பூ ஒரே ஒரு பூவாவது பூக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம் ஆனால் அவ்வளோ மொட்டு வச்சு ரொம்ப நல்லா பூக்குது இப்போது பாருங்கள் கட் பண்ண இடத்துல எவ்வளோ அழகாக துளிர் விட்டுருக்கு உடனே அந்த இடத்துல மொட்டும் வரும் ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் செடியிலையும் ரோசஸ் வந்து நிறைய பூக்கும் அடுத்து தான் பார்க்கலாம் வாங்க சூப்பரான செடி இது ஒரு தடவை பூத்துதுன்னா 10-20 பூ அந்த மாதிரி பூக்கும் இப்போ கூட வந்து 20-25 பூ கிட்டே இருக்குது இந்த செடியிலேயே ரோஸ் வந்து அதிகமாக பூக்கிறதுக்கு நான் அது யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அரிசி கழுவுன தண்ணி தான் வந்து ரெகுலராக டெய்லி ஊற்றுவேன் அரிசி கழுவுன தண்ணியும் பருப்பு என்னென்னலாம் வாஷ் பண்ணுறோமோ அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து வச்சு செடிங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற்றினாலே போதும் நல்லா வரும் இந்த செடி வைக்கிறப்போ மண் புழு உரமும் மண்ணும் வந்து பாதி பாதி கலந்து போட்டது தான் இதே செடி 1 மந்த் முன்னாடி பாருங்கள் பூ எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து வெயிலுன்றதால கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆனாலுமே நம்ம அடிக்கடி தண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னா நல்லா வெயிலில் வந்து சமாளிச்சுட்டு வந்துடும் பாருங்கள் ஒரு ஒரு செடியிலையும் 10-15 பூக்கு குறையாமல் தான் பூக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்ன அப்படின்னா அரிசி பருப்பு கழுவின தண்ணி விடுவேன் டெய்லியுமே அதோட வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா அதாவது ஏடு எடுத்து வச்சு வெண்ணெய் எடுப்போம் அந்த ப்ராசஸில் கொஞ்சம்
மோர் மிச்சமாகும். அது டெய்லி ரெகுலராக விடுவேன். அதே மாதிரி பூ வந்து கட் பண்ண மனசே வராது. பூ தானாக வாடிட்டு கொஞ்சம் டல்லான பிறகு தான் நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணுறப்போ ஒரு இலை விட்டு கீழே கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அடுத்து வரக்கூடிய அந்த துளிரில் வந்து கூடவே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மொட்டு வந்து கண்டிப்பாக வரும். பூவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும். அதே மாதிரி வெயில் டைமில் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணியை. அப்போ தான் வந்து நல்ல ஒரு மழையில் குளிச்ச எஃபெக்ட் இருக்கும் செடிங்களுக்கு. அதுங்க செடியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நர்சரிக்கு எங்கே போனாலுமே ரோஸ் செடி வாங்காமல் வரதே இல்லை. வெயில் டைமில் மட்டும் இதை கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சிடணும். மற்ற டைமில் வந்து நம்ம நல்லா வெயில் படுற இடத்துல வச்சாலே நல்லா பூக்கள் வந்து பூத்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது எடுத்தது வந்து பிப்ரவரி எண்டில் அப்படின்றதால நல்லா வெயில் படுற மாதிரி தான் வந்து நான் ரோஸ் செடி வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோஸ். இப்போது பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் சிந்தில் கொடி, அதாவது அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க, அந்த செடி வந்து சின்ன கொடியாக இருந்தது. அது வச்சும் வருமா வராதானே தெரியாத அளவுக்கு. ஆனால் அதுவுமே வந்து நல்லா பெருசாக வளர்ந்து, இங்கே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அங்கேருந்து அது நல்லா வளர்ந்து டெரஸ்க்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் மல்லி செடி வச்சுருக்கோம். அதுவும் கொடி ஓடுற டைப்பில் தான் இருக்குது. பூ எதுவும் பூக்கலை, ஆனால் நல்லா துளிர் விட்டு நல்லா இருக்குது. அடுத்ததான் ஆப்போசிட் சைடில் ஒரு தொட்டியில் வந்து குரோட்டன்ஸ் செடி ஒன்று வச்சுருக்கோம். டபுள் கலரில் இருக்குது, க்ரீன் பர்பிள் கலரில், கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போதைக்கு. அடுத்ததான் அந்த தொட்டிலேயே ஒரு பருப்பு கீரை, அதாவது சுகருக்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கீரையும் வச்சுருக்கோம். பப்பாளி வந்து சாப்பிட்டுட்டு இந்த விதை போட்டு வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே நடணும். ஸோ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ரெண்டு தொட்டியில் போட்டிருக்கோம். உள்ளே ரெட்டிஷாக இருக்கும் அந்த பப்பாளியும், ஆர்டினரி பப்பாளி, நாட்டு பப்பாளி ரெண்டுமே வந்து ரெண்டு தொட்டியில் இருக்குது. அடுத்ததான் அலோவேரா. இது வந்து ஒரு சின்ன பீஸ் தான் வச்சோம், ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அது கிட்ட போக முடியல, ஏன்னா அங்கே தேனி வந்து கூடு கட்டியிருக்கிறதால கொஞ்சம் அங்கே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அது தொட்டியை விட்டே வெளியில் எகிரி கீழே குதிச்சிட்ட மாதிரி இருக்குது அலோவேரா எல்லாமே. தொட்டியுமே இது ரொம்ப பெரிய தொட்டி தான். இதுலேருந்து அலோவேரா எடுத்து சின்ன சின்ன பாட்டிலில் வேற நான் நிறைய வச்சுருக்கேன். இது பாருங்கள் போட்லில்லி, சூப்பராக அந்த தொட்டியோட கலர்லேயே வந்து டபுள் கலரில் நல்லா வந்திருக்கு. பக்கத்தில் இன்னொரு ரோஸ் செடி இருக்குது. இது வந்து இப்போ தான் வாங்கினது, அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்போ தான் வந்துன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து நித்தி மல்லி அந்த செடி வச்சுருக்கேன். ஆனால் கொடி பெருசாக போயிருக்கு, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. கொடி பாருங்க நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்து ஸ்னேக் பிளான்ட்டு நல்லா வளர்ந்துடுச்சு இதுவுமே ஹைட்டாக. ஸ்னேக் பிளான்ட்டோட தொட்டிலேயே வந்து தக்காளி வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கழுவி போடுறப்போ எப்படியோ வந்திருக்கு. ஸோ சூப்பராக இதுலேயும் ஒரு அஞ்சாறு தக்காளி வந்தது. இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமேட்டோ, நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதை எவ்வளோ தக்காளி கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்திலேயே வந்த தக்காளி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் தான்.
வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க எங்கள் குட்டி கார்டன் டூர் முடிஞ்சிடுச்சு. சின்ன இடத்துலையே நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான செடிகள் என்னென்னலாம் வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அன்புடன் சிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.